ஃபஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா பார்க்கில் வந்தீங்கன்னா உள்ள லெஃப்ட் சைடாக பார்த்தீங்கன்னா புத்தசலம் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஓப்பன் பண்ணி லாக்டவுனுக்கு அப்புறம் ஒரு மாதம் தான் ஆச்சு, திரும்பி நாளைக்கு க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாளைக்கு சண்டே, ஸோ நாளைக்கும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு மேலே எப்போ திரும்பி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி நாளைக்கு க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, இன்றைக்கி லாஸ்ட் டே கூட இருக்கலாம். நிறைய பேர் முன்னாடி விசாரிச்சிருக்கு, அப்படி தான் சொன்னாங்க. அப்படியே வாங்கி சும்மா ரவுண்ட்ஸ் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு வரணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா நாளும் வீட்டிலேயே இருந்துக்கிறோம், ஃப்ரீ டைம் கிடச்சா கூட அப்படியே படுத்தவங்களாம் கேம் விளையாண்டு அப்படியே வந்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளேஸ், இந்த பிளேஸும் கிடையாது, எந்த பிளேஸ்லாம் சரி, எங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி பிளேஸ்க்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் சரி, இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி போராக போயிட்டுருக்கும் லைஃபு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக இருந்தும் வீட்டில் தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு காலியா டைம் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வியூஸ்லாம் சொல்ல வேணாம், வேறு லெவல் இருக்கும். மழை பெஞ்சினால தண்ணி இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக மழை பெய்யறதுனால ஃபுல்லாமே எல்லாம் மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. எங்கே பார்த்தாலும் வால்பாறை ஊட்டியில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது, ஃபுல்லாமே மிஸ்ட்டு. ஆக்சுவலி காலையில் ரொம்ப நேரத்தில் வந்தோம்னா இதை விட நல்லா சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா சூப்பராக அந்த க்ளவுட்ஸ்லாம் நல்லா அதுக்கு இதுக்கு வந்துட்டுங்களா பார்த்துருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய், கண்டிப்பாக நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோ